கதளி தண்டுல வர செய்ய போற மருமக அந்த கதளி வாழ வெட்டுறார் வேற மருக்குல நடுவு தேர்ந்தெடுத்து உனக்கு வர செய்து காட்டுறோம். இந்த வாழை இந்த இந்த தண்டு இதுலதான் நடுக்க போறாங்க கதளி வாழை வட்டிட்டா சொல்லுங்க. இது இந்த கதளி வாழை, கதளி வாழை தண்டை இப்படி வச்சு இந்த தோலில் உரித்து இந்த நடுவில் வர அந்த வெள்ளை தண்டை எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம செய்யணும். இதுதான் அந்த தண்டு. இதில் இன்னும் ஒரு ஒரு பட்டு கல்லட்டாகணும். ஒரு பட்டு கல்லட்டினா இதில் வெறும் தண்டு. இதில் தான் முளைச்சு ஆச்சு காட்டு. அதான் அந்த வாழையை வட்டி போட்டு நாங்கள் இப்போ குருத்தில் இது வறுக்க போகிறோம். நிறுத்த கொடுக்குறவங்க வாழைக்குலைய தானங்கடா கூட வாழைக்குலை வேற இந்த ஐயா நிறுத்த கொண்டு போய் சந்தையில் விற்க போகிறேன். தானங்கட அந்த கதளி வாழை குலை வெட்டின குலைய என்ன வியாபாரம் போவீங்களே
அப்பதான் இந்த மெல்லிசு மெல்லிசா வெட்டி அப்புறம் இதுல இருக்க அந்த நேரம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விட்டுனாக்க இந்த நேரம் எடுக்கலாம். இது இப்படியே நல்ல சின்ன சின்னதா வெட்டிட்டு இருந்தாரு. கொஞ்சம் நெல்ல குருணிய எப்படி வெட்டினாத்தான் அந்த நேரம் எடுக்கலான்னு. இதுக்கு ஏனி இந்த கயறு காண்டி கொஞ்சம் உப்பு போட்டு பின்னஞ்சு ஊற விட போறோம். இந்த உப்புல ஊற விடுறதுனா இந்த வாழைத்தண்டில் இருக்கிற அந்த கயறு எடு விடுறதுக்கு. இது சில பேர் என்ன செய்வினமெண்டா இந்த இந்த தண்டை சும்மா மிக்சியில் அப்படி வெட்டி போட்டு அடித்து இந்த சாரை குடிப்பினம் என்னென்னா இந்த கிட்னி வருத்தமானாக்களுக்கு இது நல்ல ஒரு சா இதுன்னு சொல்லி இந்த இதுண்ட தண்ணியை குடிப்பினம். இந்த கயிறு தண்ணி தான் நான் அதை குடிப்பினம். இது நான் இப்போ உங்களுக்கு இந்த வரை மாதிரி செய்து காட்டுறேன். வரை நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த வரை இது இப்போ உப்பு போட்டு வெட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இதெல்லாம் இனி புளிஞ்சு இது இப்போ நல்லா ஊறிட்டுது. இப்படியே நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுத்து போட்டு இப்படியே தூர்வையாக ஒன்றை ஒன்றா கல்லட்டணும். இப்படி அதே இந்த நேரங்கள் வேறும் அவையே அப்படியே உதறி உதறி எடுக்க வேணும். நல்லா கயறெல்லாம் மடுபட்டுடுது. இனி நாங்கள் இதை வறுக்கிறதுக்கு இதை இப்படியே பிச்சு பிச்சு இதை சின்ன சின்ன தூரியெல்லாம் இருக்கும். அப்படித்தான் அதை வறுவட முடியும். இருந்தால் தேங்காய் பூ போட போகிறேன். அது உடக்கல்ல இருந்தால் அது இந்த வறுவடை வெங்காயம் மிளகாய்
பதங்கி ஏற பதம் பெரியல இந்த வாழைத்தண்டு இதை போட்டு நேரம் பதங்க விடணும். இதங்க இந்த மண் மண்ணியாக வந்துருக்காங்க. இது எல்லாரும் நீங்க ஊசிப்பினவே இல்லை, இது வாழைத்தண்டிலே இல்லை. அப்படி ஒரு இதை கண்டு இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதோட சத்தான சுவையான ஒரு உணவு. இங்க செய்து சாப்பிட்டீங்கன்னா இங்க செய்து செய்து சாப்பிட்டு சாப்பிடத்தான் தெரியல. இப்படி ஒரு இறப்பதம் பதங்க நம்ம தேங்காய் பூவும் கொஞ்சம் உப்பும் தூளும் போட்டு தரோம். வரகி ஒரு கொஞ்சம் தேங்காப்பு, கொஞ்சம் தேங்காப்பு, கொஞ்சம் உப்பு, ஏனண்டா வாழைத்தண்டு உப்பு உப்புல ஊற விட்டபடியா ஒரு கொஞ்சம் போட்டு பேந்து நீங்க டேஸ்ட பார்த்து போடுவோம். கொஞ்சம் தூள் வாழைத்தண்டுக்கு உப்பு போட்டு ஊற விட்ட வடிய உப்ப பார்த்து போடுவோம். மாசி இதை போட்டா நல்ல வாசனை எனக்கு டேஸ்டும் வித்தியாசமும் இருக்கும். வாழைத்தண்டு வரையன் சாப்பிட்டு பார்த்தீங்களே அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு சாப்பாடு.